ஹாய் காய்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா? இது என்னடா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காய்ஸ் இருங்க, அப்புறமா இன்ட்ரோ தரேன். இப்போ இதை சொல்லிடுறேன் காய்ஸ். இது வந்து அன்னோன் பிளேயர் காய்ஸ். யாராவது ரெண்டு அன்னோன் பிளேயர் பாஸ்வேர்டு எடுத்து விட்டு மாற்று ப்ரோன்னு சொல்லியிருக்கோம். அவரும் பாஸ்வேர்டு போட்டு விட்டு ரெண்டு பேர்த்து அவருக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு போட்டு ப்ரோ பாஸ்வேர்டு போட்டு அவருக்கு பிடிச்ச அவர் அன்னோன் பிளேயர்ஸ் பாஸ்வேர்டு இல்லாமல் அப்படியே வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்து விட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ண சொல்லியிருப்பேன். கிளிக் பண்ணியிருப்பார். ஓகே கேஸ், வாங்க மேட்ச்குள்ளார போயிடலாம். ஓகே, மேட்ச்குள்ளார வந்தோன்னே யாரும் ஹெச்ஆர்எஸ் ஜாக்கி ஓடு ஹெச்ஆர்எஸ் ஜாக்கின்னு வந்திருக்காங்க. நானும் நினச்சேன் ஓ ஹீரோஸ் கில்ட் ஆட்ருக்கு அப்படின்னு பார்த்தா ஹீரோஸ் கில் இல்லை, அது வேறு என்னமோ சிட்டா டோட்டோ என்னமோ வாய்க்குள்ளே வரல. ஓகே கேஸ், அவருக்கு தரமான ஒருத்தர் ஹெட்டு விட்டு அப்புறம் மேலே ஒருத்தர் இருக்கார். ஆனால் கேஸ் ரெண்டு பேருமே தரமான பிளேயர்ஸ் கேஸ். ஓடு ஹெச்ஆட்டா ஹெச்ஆட்டா இல்லை அது பக்கா. ஓ போ 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 போடு. ஐயோ தலைவா, நீ ஏன் நல்ல கூப்பிட்டியே? ஐயோ போடு. M4A1 மாஸ்க் காட்டுது கேஷ். எல்லோரும் நீங்களும் M4A1 எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். போடு. ஐயோ ப்ரோ, நீ என்ன ப்ரோ பறந்து பறந்து மாஸ்க் காட்டுறீங்க? போடு ப்ரோ, இப்போ அவரை போடு ப்ரோ. என்ன ஏ ஹெச்ஆட்டரா, என்னடா பாடி அடிக்கிற? போடு. பாடி அடித்தாலாம் பார்க்க மாட்டாங்கடா ஹெச்ஆட்டர், அப்போ தான்டா கெத்தாக இருக்கும். எங்கே அவரை காணுமே? அவர் இங்கே இங்கே இருக்கார். கண்டுபிடிச்சி அங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணி இங்கே வந்துருச்சு கேஷ். ஓகே, மடிக்கிட்டு போடுறா மடிக்கிட்டு போகிறான் போடுறா அவர். இப்போ எங்கே ப்ரோ இருந்தடிச்ச? ஸோ போடு, இந்த அழுத்த அழுத்துறமே அவனுக்கு அழுத்தி பிடிக்கவே தெரியாதுன்னு வேறு சொல்லியிருக்கோம். பொய்யு கேஷ், எல்லாம் பொய்யு கேஷ். நானே சொல்கிறேன், முன்னாடியெல்லாம் வேற மாதிரி அழுத்தி பிடிக்கிறேன், இப்போ பாருங்கள் ஏதோ பரவாயில்லைங்கிற மாதிரி அழுத்துறேன். வருவோங்க வருவோங்க, நம்ம கன்ஃபார்ம். இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் போடு ப்ரோ. ஹெட்ஷாட்லாம் வந்துருச்சு, அடித்தாலும் அடி அடி. யோ என்ன தலையோ, இப்போ சாரி ப்ரோ யோன்லாம் சொல்லிட்டேன் ப்ரோ. அப்புறம் வந்து இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு, ப்ரோ நானும் தமிழ் தான் ப்ரோ, உங்கள் கில்ட்டை பார்த்தேன் ப்ரோ, ஹை வால்டேஜ்னு இருந்தது, நானும் தமிழ் தான் ப்ரோ அப்படிங்கிறாரு. அப்புறம் நானும் அவரெல்லாம் பேசி ப்ரோ நீ சூப்பராக விளாட்ற ப்ரோ அப்படின்னாரு. போடு, எனக்கே வச்சு விட்டார் ஒன்ட்டாரு. அடி அடி அடிச்சு விடு, முடிச்சு விடு முடிச்சு விட்டு ப்ரோ, எனக்கே வச்சிட்டியா ப்ரோ? அப்புறம் ப்ரோ 1v1 போடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டார். சரி ப்ரோ போடலாம் ப்ரோ அப்படின்ட்டு நானும் அவரும் 1v1 போட்டோம். ஒன் டேப் மேட்ச்சு, அவரும் ஒன் டேப் தரமான பிளேயராக இருப்பார் ஆட்ருக்கு. என்னையுமே ஒன் டேப் மேட்ச் கூப்பிட்டாரு. அந்த வீடியோவும் நான் போட்டிருப்பேன், போடுவேன். ஒன் டேப் மாண்டேஜ் மாதிரி அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு போடு வேற மாதிரி ஹெட்ஷாட். இப்போ அவர் எங்கே அவர் காணோம், சுற்றிட்டு வந்தாரே. இங்கே பாருங்க, மேலே குதிச்சுட்டு கிடக்கிறாரு. போங்க ப்ரோ போ ப்ரோ, அழுத்து ப்ரோ அழுத்து ப்ரோ, முடிச்சு விடு ப்ரோ. தருண், நீங்கள் இந்த மேட்சாவும் ஜெயிச்சிடுறா. டே அடிச்சிடா அடிச்சிடா அடிச்சிடா. ஒன் டேப் அடிச்சினா நீ ப்ரோ பிளேயரா, இல்லைனா நீ ஒரு பச்சை பாட்ரா. ஒன் டேப் ஹேஷ்டேக் ஒன் டேப்னு போடுங்க, எல்லாரும் ஒன் டேப்னு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கேஷ், உங்கள் நம்பிக்கை என்றைக்குமே வீணாகாது கேஷ். எல்லோரும் ஒன் டேப்னு போட்டிருந்தீங்கன்னா ஒன் டேப் விழுந்துடும். ஏன்னா அதை முன்னாடியே அடிச்சிட்டேன். ஐயோ போடு ஊப்பி ப்ரோ. ஓகே கேஷ், எல்லோரும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஷேர் பண்ணிடுங்க, ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுருங்க, அது போதுங்க. என்னோடய உண்மையான ஃபேனாக இருந்தால் ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுருங்க, அது போதுங்க கேஷ். ஓகே ஓகே, இன்னொருத்தர் எங்கே இருக்காரு, இன்னொருத்தர் எங்கே இருக்காரு, எங்கே இருக்காரு? ஆ இங்கே இருக்காரு, பார்த்துட்டேன். ஒயிட் கலர் க்ளோவல் போடு, ஹெட்ஷாட் போடு. அச்சோ கேஷ், ஒரு சரியான ஃபன் பண்ணுவார் கேஷ். இப்போ பாருங்கள், ஆ கட் பண்ணி கட் பண்ணி இதெல்லாம் கட் ஆகிருக்கணுமே. ஆ படுத்துட்டு ஐயோ ஐயோ, ஏன் ப்ரோ இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி பிடிச்சா? ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேரும் கிளிக் பண்ண ப்ரோன்னா, ப்ரோ எனக்கு பிடிச்ச நம்பர் 2-3 தான் ப்ரோ, அதை கிக் பண்ண மாட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ ஓட்டையெல்லாம் அடிக்கிற கேஷ்? ஒன்றுமே ரூல்ஸ் கிடையாது கேஷ், ஏன்னா அன்னோன் பிளேயர்ஸுங்கிறங்காட்டி ஒன்றுமே சொல்ல முடில, அதனாட்டி விட்டேன். அப்புறம் வந்து ப்ரோ எனக்கு பிடிச்ச நம்பர் 2-3 தான் ப்ரோ, அதனால் 2-3 கிக் பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்னு பார்த்தா, 2 லெஜெண்டரி ப்ரோ பிளேயர் அதான் சொன்னால கேஷ், அந்த ஹெச்ஆர்எஸ் ஜாக்கின் இருந்தார். அப்புறம் 3 வந்து இவராக இருக்கார். போடு அவருக்கு ஒரு ஒன் டேப் போட்டுவிடு. ஒன் டேப் அடிப்பியா? ஏய் போடு ப்ரோ போடு ப்ரோ, போ பொறுமையாக பொறுமையாக. ஓகே கன் ரீலோட் பண்ணுங்கள், ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஏய்
தலைவா நீயும் ப்ரோ பிளேயர் தானா? ஓகே 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 போடு ஃபுல் ரெட்டு, மறுபடியும் ஃபுல் ரெட்டு. போ 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 போ, ஹீல் பண்ணிடுறாரு ப்ரோ, ஹீல் பண்ணிடுவாரா? டிடி ஊடுற ஊடுற, அச்சோ ஹீல் பண்ணிட்டார். கேப்பு கிடைச்சா போது உள்ளதை அழிச்சிடலாம். ஓப்பிக ஏண்டா நீ தான் அழுத்த மாட்டியே உள்ள வந்தாலாம் அப்படின்னீங்கன்னா, கைஸ் இது வந்து அன்னோன் பிளேயர்ஸு, யாருமே தெரியாது, சொல்லவும் முடியாது. அவங்க ஒரு டைம் என்னை உள்ளே வந்து அடித்தாங்க, அதனாட்டி தான் அடித்தேன். ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ட் உயிர். யோயோ அடிச்சிடாத ப்ரோ, அடிச்சிடாத ப்ரோ, ஊடுற ஊடுற ஊடுற, வால் போடு வால் போடு, மிடிச்சிட்டு போடு மிடிச்சிட்டு போடு. ஆ மிடிச்சிடலாம், போட்டு வந்துடுறேன்னு கைஸ். இவர் தரமான ப்ரோ பிளேயர் ஆட்ருக்கா ஆட்ருக்கே, அமௌண்ட்லாம் போடுற போடு ப்ரோ, வர போடுறா அவனை டர்னு பஞ்சு பஞ்சா. மெடிக்கிட்டு போட்டு மெடிக்கி, ஓ ஃபுல்லாக இருக்க லைஃப் இது கூட தெரியாதா அப்படின்லாம் சொல்லாதீங்க கைஸ், ஜஸ்ட் ஃபார் ஃபன். அழுத்து ப்ரோ, அழுத்துறா அழுத்துறா, காட்டுத்தரமாக அழுத்துறியடா, உனக்காடா அழுத்தி பிடிக்க தெரியாது அப்படின்னு தெரியுங்க. அவன் கைஸ் ஒன் டேப் அடித்து கற்றுட்டாங்காட்டி அழுத்தி பிடிக்கவே தெரிய மாட்டேங்குது. அப்போ எங்கேயா பாருங்க அப்பா, என்னென்னமோ பண்ணுறேன் கைஸ், இது என் கேம் பிளேவே கிடையாது கைஸ். என் ஃப்ரெண்டு சொன்னார், அழுத்தி பிடிச்சிட்டியா ப்ரோ, அது என்னை ஒரு மேட்ச் கூப்பிட்டு போயிட்டு என்ன ப்ரோ ஒன் டேப் அடிச்சிட்ருக்கேன் அழுத்தி பிடி ப்ரோ அப்படின்ட்டு சொல்லிட்டு, அப்போ கூட இப்போ கூட அழுத்தி பிடி மேட்ச்சில் கூட ஒன் டேப் அடிக்கிறாங்க கைஸ் தோணுது, என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். அப்புறம் நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கலாமே அப்படின்ட்டு போடு, கண்டென்ட் எடுக்கலாமேன்ட்டு 1v2 போட்டிருக்கோம் அன்னோன் பிளேஸ் போடு, இதில் கூட ஒன் டேப்பா போடு. இப்போ பாருங்க கைஸ் ரெண்டு பேர் வந்து என்னை அடிச்சு போடுவாங்க பாருங்க, அடிச்சிருவனோ இந்த மேட்ச். இப்போ பாருங்க போட, அவருக்கு ஒரு தலையிலையே, ஐயோ இங்கே வேறு ஒருத்தர் வந்துட்டாரா, ஒரு இவரையும் அடி அவரையும் அடி, ஏ எப்படி கேஷ் இதில் பாதி கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா நடுவில் நம்ம உள்ளே போய் மெடிக்கிட் போடுவோம், ரெண்டு பேர் காட்டுத்தனமாக குளோவில் உடைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, எப்படியோ உடைக்க ஏதாவது ஒன்று பண்ணி அப்படியே உடைக்காம விட்டு ஓடிருப்பாங்க ரெண்டு பேரும். அப்புறம் கஷ்டப்பட்டு மெடிக்கிட்லாம் போட்டு அப்புறம் இவர் கரெக்டாக தவுனாரு அடிச்சு போட்டேன். பாருங்கள் இவர் தரமாக ஆட்டங்காட்டுறாரு கேஷ், எப்படி பாருங்க என்னமா ஆட்டம், நீங்கள் பாருங்கள் ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி ஓடுறாரு கேஷ் இவர் போட, வேற மாதிரி ஹெட்டு ஓடு 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 ஒரு ஒன் டேப், அன்பிலீவபிள் ஒன் டேப் ஒன்று போட்டு விடுங்க பார்க்கலாம், ஹேஷ்டேக் ஒன் டேப் இன் தி சாட் கேஷ். உங்களுக்கு பிடிச்ச ஒன் டேபக் மறக்காமல் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஒன் டேபக் உங்களுக்கு எந்த ஒன் டேப் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்போ பாருங்கள் போடுங்க, இது எப்படி உளுந்துச்சுனே தெரில கேஷ், கரெக்டாக டைம் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கேஷ். ஓகே கேஷ், அப்புறம் இந்த மேட்ச் நான் தோற்றுருப்பேன், அதையும் நீ போட்டிருக்கியாடா அப்படின்னா கேஷ், நான் தோற்றாலும் ஜெயிச்சாலும் நான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மேட்ச்சை போடுவேன் கேஷ். ஓகே கேஷ், இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் கேஷ், தேங்க்யூ ஸோ மச், பாய் கேஷ், பாய், லவ் யூ ஆல் கேஷ், பாய் கேஷ்.